எல்என்பி ரினியூபிள் சிஸ்டம் ரிலேட்டட் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 7 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த எலக்ட்ரிக் சார்ஜிங்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிளாசிஃபை பண்ணுறாங்க, ஓகேங்களா, யாரெல்லாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸு, அதே மாதிரி நம்ம ஒரு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான நார்ம்ஸ் என்னென்ன, ஓகேங்களா, சார்ஜிங் டிமாண்டு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். பப்ளிக், செமி பப்ளிக், ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரிஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பிரிச்சுக்க முடியும். இந்த ப்ரைவேட் சார்ஜிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டெடிக்கேட்டராக நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஹோம்ஸு, ஓகேங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பாட்ஸு, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் லேண்ட் அவைலபிளாக இருக்கோ, பர்சனல் லேண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஒரு சார்ஜிங் இது ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் சார்ஜிங் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும், சரிங்களா. இது எது செல்ஃப் ஆப்ரேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா சிபியூ மேனேஜாக இருக்கலாம், சரிங்களா. அடுத்தது செமி பப்ளிக் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸு, ஆஃபீஸ் கேம்பஸஸு, கேட்டட் கம்யூனிட்டிஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த செமி பப்ளிக் சார்ஜிங் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிபியூ மேனேஜராக தான் இருக்கும், சரிங்களா. அடுத்தது பப்ளிக் சார்ஜ், இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபார் ஆல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசர்ஸ். லொக்கேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பார்க்கிங் லாட்ஸு, ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங், ஓகேங்களா, சார்ஜிங் பிளேசஸ், பெட்ரோல் பம்ப்ஸு, ஹைவே மெட்ரோ ஸ்டேஷன்ஸு, இதோட ஓனர்ஷிப் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிஸ், சரிங்களா. இதுவும் வந்து சிபியூ, தட் இஸ் சார்ஜ் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான அத்தாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸ், டிஸ்கோம்ஸு, அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ், தட் இஸ் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், மெட்ரோ ரயில் கார்பரேஷன்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ். இந்த சார்ஜ் பாயிண்ட் ஆப்ரேட்டர் நம்ம வந்து ஓன் சார்ஜிங் நெட்ஒர்க்காகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டியும் வந்து நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டாக இ மொபிலிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, சரிங்களா, அதோட ப்ரொவிஷனுக்குன்னு சில நார்ம்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்லோ சார்ஜரை வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட் லொக்கேஷனில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்லோ சார்ஜருக்கு எத்தனை லோட்ஸ் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் அந்த ஸ்லோ சார்ஜிங் இருக்கணும். அதுவே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு ஃபோர் வீலர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 10 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான இது விஷயங்கள் அத்தனையுமே வந்து இந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜஸ் மூலமாக நம்ம வந்து அடுத்தடுத்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுவே ஒரு த்ரீ வீலர்ஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ சார்ஜஸ் யூஸ் பண்ணி 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், 3 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை சார்ஜ் பண்ணணும். அதுவே வந்து டூ வீலர்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ சார்ஜஸ் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது இந்த ஒரு ஸ்லோ சார்ஜரை வச்சு நம்ம 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மேனேஜ் பண்ண முடியணும், புரியுதுங்களா. அடுத்தது இதுவே பஸ்ஸஸ்ஸு, ஓகேங்களா, ஃபோட்டோவோல்டிக் பஸ்ஸஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜஸை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு நம்ம வந்து 10 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை, பஸ்ஸஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த 10 வெஹிக்கிளுக்கு 1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம கொடுக்கணும். 3 வெஹிக்கிள் நம்ம ஒரு ஃபோர் வீலர் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்லோ சார்ஜர், அதுவே 10 எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இந்த மாதிரி 1:2, 1:2, 1:10, 1:3 அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ரேஷியோஸை நம்ம வந்து சார்ஜிங் பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸை கொடுக்கணும். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான், ஆட்டோ, எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கான சார்ஜிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன எலக்ட்ரிக் கார்ஸு, சரிங்களா. ஸோ எப்படி நம்ம வந்து சார்ஜிங் டிமாண்டை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 7 ஸ்டெப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம், புரியுதுங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள்ஸை வச்சு இன்டெப்த்தாக நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. வாங்க இப்போ ஸ்டெப் 1 நம்ம வந்து அந்த இவி ப்ரொவிஷன்ஸை வந்து இயர்ஸாக செக்மெண்ட் பண்ணுறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை செக்மெண்ட் பண்ணிட்டோம், 2-வீலர், 3-வீலரே பேசஞ்சர் கார்கோன்னு வச்சுக்கிறோம், எலக்ட்ரிக் கார்ஸில் பர்சனல் கார், எலக்ட்ரிக் கார் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5.8% இருக்குது அப்படின்னா, அது வந்து 2025 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பெனிட்ரேஷன் ஆகும், அதே 2030 எவ்வளோ பெனிட்ரேஷன் ஆகும், ஸோ டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வைஸு சார்ஜிங் டிமாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 2-வீலராக இருந்தால் 40 கிலோமீட்டர் நம்ம ஓட்டுவோம், இதுவே வந்து 3-வீலராக இருந்தால் 120 கிலோமீட்டர் போகும், கார் பர்சனலாக இருந்தால் 40 கிலோமீட்டர்ஸ், கமர்ஷியல் காராக இருந்துச்சுன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த கிலோமீட்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தாலும்,
டூ வீலராக இருந்துச்சுன்னா ஒரு 2.5 kWh போகும். அதுவே வந்து த்ரீ வீலராக இருந்ததுன்னா 7 kWh. எலக்ட்ரிக் கார் பர்சனலாக இருந்துச்சுன்னா 30 kWh. அதே கமர்ஷியலாக இருந்துச்சுன்னா 21.2 kWh கண்டிப்பாக தேவை. ஸோ ஓகேங்களா. ஸோ இது மூலமாக நம்ம வந்து டிரைவிங் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஃபுல் சார்ஜாக இருக்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து போகும், சார்ஜிங் டிமாண்டு எவ்வளோ கிலோவாட் ஹாரில் தேவைப்படுது. ஸோ டோட்டலாக டெய்லி சார்ஜிங் டிமாண்ட் எவ்வளோ 2025ல், அதே 2030ல எவ்வளோ சார்ஜிங் டிமாண்ட் அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த வெஹிக்கிள் செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக சார்ஜிங் டிமாண்ட்ஸாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஸ்டெப் 4-7 என்னென்ன விஷயங்களாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப்பு ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பப்ளிக் சார்ஜர்ஸு எது மாதிரிலாம் தேவைப்படுது ஓகேங்களா. ஒரு 25% யூட்டிலைசேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்னென்ன மாதிரி பப்ளிக் சார்ஜஸ் நமக்கு தேவைப்படுதுங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா அது பப்ளிக் சார்ஜிங் ஒரு 10% ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் 15 amps சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். ஸோ அப்போ சார்ஜரோட ரெக்யர்மெண்ட்டும் நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதுவே வந்து த்ரீ வீலர் வெஹிக்கிள் பேசஞ்சர் கார்கோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20% பப்ளிக் ஷேர் எடுக்குது அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் 15 amps சார்ஜர்ஸாக பயன்படுத்திக்கலாம். அதுவே வந்து எலக்ட்ரிக் கார் பர்சனல் பர்பஸ் தான், ஆனால் 10% பப்ளிக் ஷேர் தான் அது வந்து ஷேர் பண்ணுது சார்ஜிங்க்கு வேண்டிய அப்படின்னா அந்த இடத்துல டைப் 2 ஏசி சார்ஜராக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 70% நமக்கு வந்து மிச்சமாகும். அதுவே வந்து 50 kW டிசி சார்ஜராக இருந்தால் 30%, புரியுதுங்களா. அதுவே கமர்ஷியல் டைப்பாக இருந்துச்சுன்னா 25% பப்ளிக் ஷேர் எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ன மாதிரி சார்ஜர் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம், டைப் 2 ஏசியாக இருந்தால் ஒரு 60%க்கு நமக்கு பயன்படுத்திக்க முடியும். அதுவே வந்து ஒரு 50 kW டிசி சார்ஜராக இருந்தால் 40% சரிங்களா. இது மூலமாக நம்ம வந்து 2025-2030 நம்பர் ஆஃப் சார்ஜஸோட டிமாண்ட்ஸை நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது மூலமாக. நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், எங்களை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் காலேஜஸ் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சோலார் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் கமிஷனிங் ட்ரைனிங் சப்போர்ட்ஸும் நாங்கள் கொடுக்குறோம், கன்சல்டன்சி சப்போர்ட்ஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன், பில்டிங் ஆட்டோமேஷன், பிஹெச்சி ஸ்கேடாஃப் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் அது அந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் கமிஷனிங் கன்சல்டன்சி சப்போர்ட்ஸும் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இதில் நம்ம நிறைய பார்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஒவ்வொரு பார்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள் சரிங்களா. இனி ஃபர்தராக கூட எல்லா பார்ட்ஸை பற்றின லிங்க்ஸையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.